இலங்கையில் உள்ள ஒரு குரங்கிற்கு 50,000 ரூபாய் அமைச்சரின் அதிர்ச்சி தகவல். அதிகரிக்கும் இளவயது மரணங்கள், பரிதாபமாக உயிரிழந்த பாடசாலை மாணவி. கடற்றொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் மீது சிங்களவர்கள் கொடூர தாக்குதல். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள கட்சி தலைவர்கள் கூட்டம். இலங்கையில் உள்ள குரங்கு ஒன்றை பிடிப்பதற்கு மாத்திரம் சுமார் 5,000 ரூபாய் வரையில் செலவிடுவதற்கு சீனா தயாராக உள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் உள்ள குரங்கொன்றிற்காக சுமார் 30,000 ரூபாய் தொடக்கம், 50,000 ரூபாய் வரையில் சீன அரசாங்கம் செலவிடுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை குரங்குகளை சீனாவிற்கு கொண்டு சென்று இறைச்சிக்காக பயன்படுத்தப் போவதாக வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என விவசாய அமைச்சர் குறிப்பிடுகின்றார். சீனாவில் உள்ள மிருகக்காட்சி சாலைகளுக்கு கொண்டு செல்லும் வகையிலேயே சீனாவினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள குரங்கொன்றை பிடிப்பதற்கும் அதனை சீனாவிற்கு கொண்டு செல்வது வரையான அனைத்து செலவினங்களையும் சீனாவை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். தொம்பகவல மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மாணவியொருவர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எலி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட மாணவி ஆபத்தான நிலைமைக்குள்ளாகியுள்ளார். அதன் பின்னர் மொடராகலை ஸ்ரீகல வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறித்த மாணவி உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவியின் மரணம் போன்று நாட்டில் இளவயது மரணங்கள் அண்மைய நாட்களில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் கடற்தொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு சம்பவம் கடந்த 6 திருகோணமலை நகரை அண்மித்துள்ள திருக்கடலூர் பகுதியில் இடம்பெற்றதாகவும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்தார். திருகோணமலை திருக்கடலூர் பகுதிக்குள் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னதாக தமிழர்களை விரட்டி அடித்துவிட்டு அத்துமுறை சிங்களவர்கள் குடியேறியுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 20 நாடாளுமன்றத்தில் கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளது. சபாநாயகர் மஹிந்த யாப்பாவேவர்தன் தலைமையில் அன்றைய தினம் முற்பகல் 11 கூட்டம் நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்றத்தின் தொடர்பில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டுக்கு பின்னர் நடைபெறும் முதல் கட்சித் தலைவர்கள் கூட்டம் இதுவாகும். இதன்படி இந்த கூட்டத்தில் பங்கேற்றுமாறு அனைத்து கட்சித் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை புத்தாண்டின் பின்னர் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் 25 நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களின் அழுத்தம் காரணமாக முடிவை மாற்றிய அரசு நிறுவனம் மீண்டும் வேகமெடுக்கும் கொரோனா. கடற்றொழிலில் ஈடுபடும் தமிழர்கள் மீது சிங்களவர்கள் கொடூர தாக்குதல். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள கட்சித் தலைவர்கள் கூட்டம்.